உடல் நலம் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நடிகர் ரஜினிகாந்த் நேற்று இரவு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் ரஜினிகாந்துக்கு உயர் ரத்த அழுத்தம் லேசான மயக்கம் காரணமாக கடந்த இருபத்தெட்டாம் தேதியன்று சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மூளைக்கு செல்லும் ரத்த நாளத்தில் அடைப்பு இருப்பதை கண்டறிந்தனர் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்து மூளையில் இருந்த இரத்த அடைப்பு அகற்றப்பட்டது இதனையடுத்து இரண்டு நாட்கள் ஓய்வுக்கு பின் நேற்றிரவு பத்து மணி அளவில் அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் சமூக வலைதளத்தில் வாய்ஸ் மெசேஜ் மூலம் ரசிகர்களிடம் பேசிய அவர் தாம் நலமுடன் இருப்பதாக தெரிவித்தார் தமக்காக பிரார்த்தனை செய்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பதாகவும் ரஜினிகாந்த் குறிப்பிட்டுள்ளார்